Hi students, welcome to MSDA Max. Class 10, Chapter 3, Algebra, Exercise 3 play 2, First sum, find the GCD of the given polynomials. Kill kaanam pallarupu kove helen, meepova kaanga. Nama enna kandupidi sulikana, GCD, meepova kandupidi sulikana. 4 subdivision irukke, adha nama first subdivision paakuram. Ippa idha eppadi poda poram nu sonna, division method la dhaan GCD meepova kandupidi poram. Ippa rendu polynomial equation la, நம்மளுக்கு வந்து எது அப்போ பிக்கஸ்ட் பாலினாமியல் பார்க்கணும். நம்ம சாதாரண வகுக்கும் போது என்ன பண்ணுவோம், உள்ள உள்ள நம்பரை பெருசாக போடுவோம், வெளியில் இருக்கிறத சின்னதாக போடுவோம். அதே மாதிரி தான் பெரிய பாலினாமியலை உள்ள போடணும், ஸ்மாலஸ்ட் பாலினாமியலை வெளியில் போடணும். இப்போ அது எப்படி சின்னது பெருசு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால், பவரை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்கே பவர் என்ன இருக்குது, 4 இருக்குது. இங்கே பவர் என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ பவர் அதிகமாக உள்ளது தானே ஹையஸ்ட் பாலினாமியல். அப்போ இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை உள்ள போடணும், இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை என்ன பண்ணணும்னா வெளியில் போடணும். அப்போ போடுறதுக்கு முன்னாடி இந்த பவர்ஸ் இந்த ஆர்டர்லாம் கரெக்டாக இருக்கா, வரிசையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், பவர் 4 இருக்குது, அடுத்தது பவர் 3 இருக்குது, அடுத்து இங்கே எக்ஸுக்கு பவர் வந்து 1 இருக்குது, அடுத்தது லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட். இங்கே 3க்கு அப்புறம் என்ன வரணும், பவர் 2 வரணும்ல, 4 3 அடுத்து 2 வரணும், 2 இல்லை, பவர் 1 வந்துருச்சு. அப்போ எந்த டேர்ம் இல்லையோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கணும்னா 0 போட்டுக்கணும். ஸோ இப்போ இந்த பாலினாமியலில் பார்ப்போம், எல்லாம் ஆர்டர் கரெக்டாக இருக்கானு. பவர் 3, பவர் 2, இங்கே எக்ஸுக்கு பவர் 1, கான்ஸ்டன்ட். ஸோ இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதில் தான் என்ன இல்லை, பவர் 2 இல்லை. ஸோ இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா நம்ம 0 போட்டுக்கணும். இப்போ இந்த பாலினாமியலில் ஃபஸ்ட் எழுதிக்கிறோம், எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3x³ எக்ஸ் ஸ்கொயர்டு இல்லைல்ல, அதுக்கு பதிலாக என்ன போடுறோம், 0 போட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு எழுதிக்கிறேன். வெறும் 0 போடாமல் 0 எக்ஸ் ஸ்கொயர்டு, அடுத்தது மைனஸ் எக்ஸு, லாஸ்டில் மைனஸ் 3. இப்போ பாருங்கள், பவர் 4, பவர் 3, பவர் 2, பவர் 1, லாஸ்ட்டில் கான்ஸ்டன்ட். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ டிவிஷன் போட்டுக்கிறோம். இதை வெளியில் எழுதுகிறோம், x³ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x ப்ளஸ் 3. இப்போ இதால் வகுக்க போகிறோம். எப்படி வகுக்குறதுன்னா, இதில் ஃபஸ்ட்டு டேம் என்னான்னு பாருங்கள், எக்ஸ் பவர் 4 பை, இதில் ஃபஸ்ட்டு என்ன, x³. இப்போ என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ண, பவர் கம்மியாக உள்ளதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிவிட்டு இந்த அதிகமாக இருக்கிற பவரில் இந்த பவர் 3 வந்து கழிக்கிறோம். அப்போ 4 3 கழித்தோம்னா என்ன வரும், 1. அப்போ என்ன வருது, எக்ஸ் பவர் 1. எக்ஸ் பவர் 1னா என்ன அர்த்தம், எக்ஸ் தானே, அதை மேலே போட்டுக்கிறேன். இப்போ இந்த எக்ஸால் இது எல்லாத்தையும் பெருக்கி இங்கே போடணும். இப்போ ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கினா ப்ளஸ்ஸு, எக்ஸையும் x³ பெருக்கினா என்ன வரும், எக்ஸ் பவர் 4. எப்படின்னா இங்கே பவர் 3 பெருக்கல்ல, பேஸ் 2 1 இருந்துச்சு சொன்னால் பவரை கூட்டணும். இப்போ பாருங்கள், இங்கேயும் எக்ஸு இங்கேயும் எக்ஸு, இப்போ பேஸ் 1 இருக்கிறதுனால பவரை கூட்டுறோம். இங்கே 3, இங்கே பவர் 1, 3 ஒன்றே கூட்டினா 4, அந்த ப்ரொசீஜரில் தான் போடுறோம். அடுத்தது ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கினா ப்ளஸ்ஸு, எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயர்டையும் பெருக்கினா என்ன வரும், x³ வரும். அடுத்தது ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கினா மைனஸு, இங்கே 5, இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட்னா 1, அப்போ 4 5 5, எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்தது ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கினா ப்ளஸ்ஸு, 3 எக்ஸையும் பெருக்கினா 3 எக்ஸு. இப்போ என்ன பண்ணால், சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும், ப்ளஸ்ஸு மைனஸாக மாறும், மைனஸு ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ இது ப்ளஸ்ஸு, அது மைனஸு, இது ப்ளஸ்ஸு மைனஸு, இது மைனஸு ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு இது மைனஸு. இப்போ ஃபஸ்ட்டு டைம் என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும், அது மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸுக்குனால ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். இப்போ இதில் பாருங்கள், மேலே ப்ளஸ்ஸாக இருக்குது, கீழே மைனஸாக இருக்குது. அப்போ கழிக்கணுமா, இங்கே 3, இங்கே என்ன இருக்குது, 1x³. 3ல் 1 கழித்தோம்னா 2, அப்போ பெரிய நம்பர் சைனு ப்ளஸ்ஸு. இப்போ ப்ளஸ் 2x³, மேலே 0 இருக்குது, அதை விட்டுலாம். இங்கே வந்து ப்ளஸ் 5x² இதை அப்படியே போட்டுடலாம், ப்ளஸ் 5x². அடுத்து மேலே மைனஸு கீழே மைனஸு, அப்போ கூட்டுறோம், மேலே 1x, இங்கே கீழே 3x. அப்போ கூட்டினோம்னா என்ன வரும், மைனஸ் 4x, பெரிய நம்பர் சைன் போடணும் மைனஸு. இப்போ கழிச்சதுக்கப்புறம் மேலே மைனஸ் 3 இருக்குது பார்த்தீங்களா, அதை கீழே இறக்குறோம். இப்போ இறக்கிட்டு மறுபடியும் வகுக்கணும். இப்போ இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 2x³ பை, இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, x³. இப்போ இந்த x³ இந்த x³ என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன இருக்குது, 2 இருக்கா, ப்ளஸ் 2, அப்போ இங்கே போடுறோம். இப்போ இந்த ப்ளஸ் 2ஆல் இது எல்லாத்தையும் பெருக்கி இங்கே போடணும். இப்போ ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கினா ப்ளஸ்ஸு, 2ஐயும் x³ பெருக்கினா 2x³, ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கினா ப்ளஸ்ஸு, 2ஐயும் x² பெருக்கினா 2x²,
ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கணும், மைனஸு ஐ ரெண்டு பத்து எக்ஸ் இருக்குது. அடுத்தது ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கணும், ப்ளஸ்ஸு மூவி ரெண்டு ஆறு. இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம், இது மைனஸு ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸு, இது மைனஸாக ப்ளஸ்ஸு, ப்ளஸ் வந்து மைனஸு. இப்போ இது ஃபஸ்ட்டு டைம் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸு, அப்போ கழிக்கிறோம். அஞ்சில் ரெண்டாக கழித்தோம்னா ப்ளஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர், கிரேட்டர் சிம்பிள் போடணும். மேலே மைனஸு கீழே ப்ளஸ்ஸு, அப்போ கழிக்கிறோம். பத்தில் நாலு கழித்தா ஆறு ப்ளஸ் ஆறு எக்ஸு, மேலேயும் மைனஸு கீழே மைனஸு, ஒரே சிம்பிள் இருக்கிறதுனால கூட்டுறோம். மூணே ஆறையும் கூட்டினா ஒம்பது, பெரிய நம்பர் செய்யணும் மைனஸ் ஒம்பது. இப்போ ரிமைண்டர் மேலே எதுவும் இறக்குறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு டிவிஷனு. இப்போ ரிமைண்டர் வந்து ஜீரோ வரல, நம்மளுக்கு வந்து ஜிசிடி மீப்போவாக என்னென்னா ரிமைண்டர் ஜீரோ வர வரைக்கும், அதாவது மீதி ஜீரோ வர வரைக்கும் நம்ம வகுத்துக்கிட்டே வரணும். இப்போ வந்து ரிமைண்டர் ஜீரோ வரல, ஸோ காமன் இருந்தால் வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்துலேயுமே மூணு காமனாக இருக்குது பாருங்க, ஓர் மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு மும்மூணு ஒம்பது. ஸோ இப்போ மூணை வெளியில் எடுக்கலாம். அப்போ மூணு இன்ட்டு இதில் என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ரெண்டு எக்ஸு மைனஸ் மும்மூணு ஒம்பதா மூணு. அடுத்தது என்ன பண்ணணும், மறுபடியும் வகுக்கணும். எப்படி வகுக்கணும்னா இந்த டேர்மை உள்ள போட்டு இந்த ஈக்குவேஷனை வெளியில் போடணும். இப்போ இதை ஃபஸ்ட் எழுதிக்குவோம், எக்ஸு க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் மூணு. இதை எழுதிட்டேன், டிவிஷன் போட்டு இந்த மூணை விட்டுறலாம். இந்த ஈக்குவேஷனை மட்டும் எழுதுங்க, குவாட்ரடிக் ஈக்குவேஷன். அது பவர் டூ இருந்தாலே அது குவாட்ரடிக் ஈக்குவேஷன். பவர் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ரெண்டு எக்ஸு மைனஸ் மூணு. ஸோ இப்போ இதால் என்ன பண்ணணும், இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை வகுக்கணும். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, எக்ஸு க்யூப் அதை எழுதிக்கிறேன் பை, இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது எக்ஸு ஸ்கொயர்டு. இப்போ இது எக்ஸ் க்யூப்னா என்ன அர்த்தம், எக்ஸ் மூணு தடவை இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், எக்ஸ் வந்து இங்கே ரெண்டு தடவை இருக்குன்னு அர்த்தம். அப்போ பவர் கம்மியாக உள்ளதை அடிச்சுட்டு இதில் கழிக்கணும், மூணில் ரெண்டாக கழிச்சா ஒன்று. அப்போ எக்ஸ் பவர் ஒன்றுனா என்ன அர்த்தம், எக்ஸுன்னு அர்த்தம். அப்போ இங்கே எக்ஸை போட்டு இந்த பெருக்கி இங்கே போடுறோம், ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கணும் ப்ளஸ்ஸு, எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயர்டையும் பெருக்கணும் என்ன வரும், எக்ஸு க்யூபு. ஏன்னா இங்கே பவர் ரெண்டு இங்கே பவர் ஒன்று, அப்போ கூட்டினா மூணு. ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கணா ப்ளஸ்ஸு ரெண்டு எக்ஸ், இங்கே வந்து ஒன்று, ஒன்றையும் ரெண்டையும் பெருக்கணா ரெண்டு, எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கணா எக்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்து மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கணா மைனஸு, மூணு எக்ஸையும் பெருக்கணா மூணு எக்ஸு. இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம், மைனஸு இது மைனஸு இது மைனஸா அப்போ ப்ளஸ்ஸு. இந்த ஃபஸ்ட்டு டைம் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இதில் வந்து என்னது, ஃபஸ்ட்டு டைம் கேன்சல் கேன்சல் தான் ஆகும். இங்கே மேலே இங்கே என்ன இருக்குது, மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸு. அப்போ என்ன பண்ணும், கழிக்கணும். இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்டு கழிச்சோம்னா என்னது, ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு வருமா, பெரிய நம்பர் செய்யணும். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, மேலே மைனஸு கீழே ப்ளஸ்ஸு. அப்போ கழிக்கிறோம், அஞ்சில் மூணாக கழிச்சா ரெண்டு, பெரிய நம்பர் செய்யணும் மைனஸ் ரெண்டு எக்ஸு. இப்போ கழிச்சாச்சு, கழித்ததுக்கப்புறம் மேலே மூணு இருக்குது பார்த்திங்களா, அதை கீழே இறக்குறோம். அப்போ ப்ளஸ் மூணு இறக்கிட்டு கழித்ததுக்கப்புறம் மேலேருந்து ஒரு டேர்ம் இறக்குறோம், இறக்கிட்டு என்ன பண்ணணும், மறுபடியும் வகுக்கணும். இப்போ இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு டேர்மு மைனஸ் எக்ஸு ஸ்கொயர்டு பை, இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன, எக்ஸு ஸ்கொயர்டு. இப்போ இது ஃபுல்லாக எக்ஸு ஸ்கொயர்டு எக்ஸு ஸ்கொயர்டு அடிபட்டு போய்டுமா. அப்போ இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ஒன்று அடிச்சிட்டோம், ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இங்கே மைனஸ் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒன்று. அப்போ இங்கே என்ன போடுறோம், மைனஸ் ஒன்றை போட்டு இந்த மைனஸ் ஒன்னால் இது எல்லாத்தையும் பிரிக்கு இங்கே போடுறோம். இப்போ மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பிரிக்கணும் மைனஸு, ஒன்றால் எதை பிரிக்கணாலும் அதே டைம் தானே வரும். இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, அடுத்தது மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பிரிக்கணும் மைனஸு, ஒன்றையும் ரெண்டு எக்ஸையும் பிரிக்கணும் ரெண்டு எக்ஸு, மைனஸையும் மைனஸையும் பிரிக்கணும் ப்ளஸ்ஸு, ஓர் மூணு மூணு. இப்போ என்ன பண்ணணும், சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ மைனஸு அப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும், மைனஸு ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு மைனஸு. இப்போ பார்க்கல எல்லா டைமும் அடிபட்டு போடுங்க, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடிபட்டு போயிடும், மைனஸ் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு எக்ஸு அடிபட்டு போயிடும், இதே ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு அடிபட்டு போயிடும். அடிபட்டு எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வருது, ஜீரோ. ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி ஜிசிடி மீப்போவை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ரிமைண்டர் ஜீரோ வர வரைக்கும் நம்மளுக்கு வகுத்துக்கிட்டே வரணும். இப்போ நம்மளுக்கு எதா இங்கே ரிமைண்டர் மீதி ஜீரோ வந்துருச்சு. ஸோ இப்போ எதால் வகுக்கும்போது நம்மளுக்கு ஜீரோ வந்தது, இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணால் வகுக்கும்போது தானே நம்மளுக்கு ஜீரோ வந்தது. ஸோ அப்போ இந்த டேர்ம் தான் ஜிசிடி அல்லது மீப்போ வ ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படியே எழுதிடுறீங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ரெண்டு எக்ஸு மைனஸ் மூணு. எதால் வகுக்கும்போது ஜீரோ வருதோ அதுதான் ஜிசிடி மீப்போவை, இதால் வகுக்கும்போது தான் நம்மளுக்கு ரிமைண்டர் ஜீரோ வந்தது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.